வணக்கம். இன்னைக்கு நாம கேழ்வரகு மாவுல இது உக்களி உக்களின்னு சொல்வாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல பாரம்பரியமா செய்யறதுங்க. இது இது ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நம்ம பிள்ளைங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இது இடுப்புக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கும். இது இந்த வயிற்று வலி டைம்லலாம் இது ரொம்ப அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம். இதை இவ்வளோ அருமையான ஒரு உக்களி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணான்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், ராகி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். ராகி மாவு ஒரு கப்பு, அரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நம்ம வெள்ளத்தில் தான் பண்ணணும். இதை வெள்ளத்தில் பண்ணலாம், இல்லைனா நம்ம நாட்டு சக்கரையில் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணணும், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லைனா நெய்யும் ஊற்றி பண்ணிக்கலாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம கரைச்சிக்க போகிறோம். இது தண்ணி கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். நாம் தண்ணி சூடாகட்டும். இதுக்கு தேவையான தண்ணியை நாம் ஊற்றிக்கிட்டோம். இது தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நாம் இதை இதில் ஒரு கப்பு தண்ணி விட்டு நாம் இதை நம் நல்லா உண்டையாக வராமல் கட்டி இல்லாமல் நாம் இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் தண்ணி கொதிக்குது. இப்போ டேஸ்ட்டுக்கு நாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த வெள்ளத்தை நம்ம நாட்டு சக்கரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் போடுறேன். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்க, நான் பாருங்க கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா கொச்ச உடனே நாம் இதை ஊற்றி கலந்துக்கலாம். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு ஏலக்காய் நான் தட்டிட்டேன். தட்டி இதில் போட்டுக்கலாம். இப்போது நான் பாருங்க நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயை நான் இதில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தாங்க இதில் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. உங்களுக்கு நெய் வேணும்னாலும் இந்த டைமில் நெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நாம் இந்த கரைச்சி வச்சு இந்த மாவு ஊற்றி நாம் கலந்துக்கலாம். கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா கட்டி கட்டிடும். பாருங்க நம்ம கைவிடாமல் இப்படி கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு தாமு கிடைக்கும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளோ இடுப்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இது அவ்வளோ நல்லது. மாதம் மாதம் கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சுத்தமான செக் எண்ணங்க. இது இந்த மாதிரி நமக்கு திரண்டு வந்துடும். ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான படம். பாருங்க ஒட்டாமல் வருது நமக்கு. இதுதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு கொஞ்சம் சூடாகவே ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் போதே இது பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. இடுப்புக்கு அவ்வளோ நல்லது. ரொம்ப ரொம்ப முடிஞ்சிடுச்சுங்க. சத்தான இந்த உக்களி, இதுக்கு பேர் பாரம்பரிய உக்களிங்க. இது ஸ்வீட் களின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.